அந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீ வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமம் வைஜயந்தி விபூஷணம் யமுன கரைக்கு வந்திருக்கர் இவர் வசுதேவர் குழந்தைய ஐசிண்டு கிருஷ்ணன் ஐசிண்டு நந்தகோபுரனுடைய அந்த கோகுலத்துக்கு ஐஷன் போகணுங்கிறதுனால கண்ணனை வந்து இருந்து வெள்ள ஐசுன் வந்து யமுனை வரவேற்கிறா யமுனை வர்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த மலை மாருதம் அதாவது மாருதம் நல்ல அழகான காற்று முதல்ல வீசறது அது கூப்பிடுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் யமுனை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வனப்பிரதேசங்கள் எல்லாம் தன்னுடைய பல்லவங்கள் அஹ் அஹ் கைகளை நீட்டிண்டு அது கூப்பிடுற மாதிரி இருந்ததுன்னார் முகுலித அசித நீரஜ லோச்சனா முகி நிமிஷித அசித அஹ் நீரஜ லோச்சனா முகி சவித்து சுதா லலித தீன ரதாங்க யுகஸ்வனா கோஹக தைன்யம் அசோச்சது இவ பிரபோ இந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம் யமுனை பாக்குறதுக்கு எப்படி இருந்தான் அப்படியே தாமரைங்கிற கண்களை மூடிக்கொண்டு முகமே வாடி போய் இருந்து தாமரை போன்ற முகம் வாடி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த யமுனை பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு மறைஞ்சிருந்து அவனுக்கு ஒரு விவகாரம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப அசோச்சத்து வருத்தப்பட்ட மாதிரி இருந்துதான் கண்ணனுடைய இந்த நிலைமையை பார்த்து அப்படின்னுட்டு ஒரு அஹ் அங்க வந்து ஒரு உத்ரேக்ஷ பண்ணார் அடுத்தது அஹ் விகச்ச கைரவ தாரகித தனுமதியும் இவ சாரத யாமினியும் துவரித அம்புநிதேகே துவரிதம் அம்புநிதேகே அபிசாரிகாம் தரித்தும் ஐகத சத்திய சமீகிதா உடனே அந்த யமுனைய கடக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம் முனனைய தாண்டுவதற்காக ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல சத்திய சமீகிதா தான் நினைத்ததை அவர் வந்து நிறைவேற்றாருங்கிறவர் சத்திய சமீகிதகானா அஹ் யாருடைய ஒரு அபிலாஷம் அதாவது ஆசைங்கிறது பொய்யாவே ஆகாதோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் வசுதேவர் அவருக்கு தாண்டணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அது எப்படியோ கரவருண்டு ஓடின் இருந்தா கூட அந்த இடத்துல வந்து தாண்டதான் தாண்டிடுவர் அப்படி அவருக்கு அப்ஜெக்டிவ் கொடுக்கறதையே இங்க வந்து வசுதேவருக்கு சத்திய ச யாருடைய சமீகிதம் ஆசையானது சத்தியம் உண்மையாக நிறைவேறுமோ அப்பேற்பட்ட அந்த வசுதேவர் அஹ் அஹ் நதீன் அதாவது யமுனையை தரித்தும் ஐகத தரித்தும் தாண்டுவதற்கு ஐகத ஆசப்பட்டார் அங்க வருது யமுனாம் யமுனையை தாண்டுவதற்கு ஆசைப்பட்டார் இங்க யமுனைங்கிற பதமே கிடையாது உம் எல்லாமே அவளை வந்து வேறு உருவரமாக பார்த்துதான் இங்க தேசிகர் வர்ணிச்சிருக்காரு முதல் லைன்ல எப்படி சொல்லியிருக்காருன்னா விகச்ச கைரவ தாரகிதா ஆக்கிருதி அவளுடைய ஆக்கிருதி சரீரம் எப்படி இருந்ததுன்னா விகச்சா மலர்ந்து இருக்கக்கூடிய கைரவ ஆம்பல் பூக்கள் அல்லது குமுத பூக்கள் குமுதங்கள் அஹ் குமுதம்ங்கிறது தமிழ்ல சில இடங்கள்ல ஆம்பல் பூங்கிறோம் அஹ் அதுதான் கைரவம் சோ விகச்சா மலர்ந்து இருக்கக்கூடிய கைரவ ஆம்பல் பூக்களினால் தாரகித அப்படியே உடம்புல வந்து அஹ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆக்கிருதி ஒரு உருவத்தை கொண்டவளாக இருந்தாள் அவளை தாண்டுவதற்கு ஆசைப்பட்டாள் சொல்லல சொல்ல ஒரு எது போல இருக்கு முதல்ல சாரத யாமினியும் சாரத யாமினி சரத்காலத்து இரவு நேரம் இங்க வந்து அப்படியே ஒரு உருவெடுத்தாற் போல் இருந்தால் அவளை தாண்டுவதற்கு ஆசைப்பட்டார் இதுல வந்து பல விஷயங்களை வந்து உள்ள கோத்திருக்கார் ஒண்ணு சாரத யாமினியங்கிறார் சாரதாங்க சரத்காலத்து இரவு நேரம் யாமினிங்கிறது இரவு நேரம் சரத்காலத்துல இரவு எப்படி இருக்கும் உங்களுக்கு மேகங்களே இருக்காது எல்லாமே சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே பளிச்சுன்னு தெரியும் எந்த ஒரு மேகத்தினாலையும் மறைக்கப்படாமல் இருக்கும் அதே போல இங்க யமுனை நதி எப்படி இருக்குன்னா சாரத யாமினியும் தனுமதியும் இவ சரத்காலத்து இரவு நேரம் சரீரம் எடுத்து போல் இருக்கிறதா அந்த இடத்துல தனுமதியின் இவ என்ன யமுனை வந்து நல்ல நல்ல கனங்கரையில் இருப்போம்னு பேரு ஆஹ் கங்கை வந்து வெள்ள வெள்ளையர்னு இருப்போம் அதனாலதான் அந்த திரிவேணி சங்கமத்துல நமக்கு தெரியும் அந்தர்வாகி அந்தர்வாகினியா உங்களுக்கு வந்து சரஸ்வதி இருக்கான்னு நார்த்துல போய் திரிவேணி சங்கமம் பார்க்காதவா சவுத்துல நீங்க வந்து கன்னியாகுமரியில போய் பார்த்தேன்னா மூணு டிஃப்ரெண்ட் கடல்ல அங்க வந்து சேரும் மூணுமே வேற வேற க இதுல இருக்கும் அரேபியன்சி பே ஆஃப் பெங்கால் நடுவுல இந்தியன் ஓஷன் மூணுமே உங்களுக்கு வந்து வேற வேற கலர்ல இருக்கும் அந்த அந்த பீக்ல அங்க போய் நின்று பார்த்தேன்னா அதாவது அந்த அஹ் பெனின்சிலாவுடைய எண்ட்ல கன்னியாகுமரியில போய் நின்னா தெரியும் அங்கேயும் கங்கையிலும் கங்கவள்ல நமக்கு யமுனை வந்து யமனுடைய பெண்ணு இல்லைன்னா சூரியனுடைய பெண்ணுங்கிறோம் யமன்னு காலிந்தி கலிந்த பர்வதத்திலிருந்து வந்தவள் சூரியனுடைய சாயாக்கு பிறந்தவள்ங்கிறதுனால உங்களுக்கு அவளுக்கு அஹ் ஒரு ஒரு கருப்பு உருவம் சொல்றோம் இங்க அதை எப்படி தேசிகர் சொல்றாருன்னா சாரத யாமினியும் தனுமதியும் இவ ஒரு உருவ சரத்காலத்து இரவு நேரம் உருவம் எடுத்து போல் இருந்தது ஸோ நல்ல கிளியரா இருந்தது மேகம் எந்த விதத்துலயும் அங்க உங்களுக்கு வந்து ஒரு வெள்ள கலர்ல எதுவுமே இல்லை அமாவாசைனு வந்தாலும் ஒடுத்துக்கோங்கோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நதி கருப் நல்ல ஒரு இருட்டா இருக்கு அந்த இடத்துல அங்க உங்களுக்கு இந்த ஆம்பல் பூக்கள் மலர்ந்துருக்கு கைரவ அதெல்லாம் வெள்ள கலர்ல இருக்கக்கூடிய அந்த குபையா புஷ்பங்கள் அஹ் குமுத புஷ்பங்கள் இவைகள் பார்ப்பதற்கு ஓ அந்த இரவு நேரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கான் இந்த பூக்கள் விகச்ச மலர்ந்திருக்கக்கூடிய கைரவ அஹ் குமுத பூக்களினால் தாரகித ஆக்கிருதி எந்த ஒரு உருவமானது தாரகையுடன் கூடினதாக ஆக்கப்பட்டிருக்கோ தாரகீத அப்படியே அங்க வந்து தாரகைகள் எல்லாம் முளைச்ச மாதிரி இருக்கான் அந்த யமுன நதியில அவளுடைய உருவத்துல மேலும் அவ எப்படி இருக்கான்னா அம்போதேஹே அபிசாரிகா மாதிரி இருக்கு அப்படிங்கிற யூஸ்வலி இந்த அபிசாரிகாங்கிறது யாருன்னா நோக்கி காமுகனை நோக்கி செல்லக்கூடிய பெண்ணு இரவு நேரத்துல செல்லக்கூடிய பெண் அவ அவளுக்கு வந்து அபிசாரிக்கான பேரு அபி சரதி யா தன்னுடைய காமுகனை நோக்கி செல்லக்கூடிய பெண்ணுக்கு இரவு நேரத்துல செல்லக்கூடிய பெண்ணுக்கு அபிசாரிக்கான்னு பேரு இங்க அம்புனி தேகே சமுத்திரத்தை நோக்கி இவள் செல்லுகிறாள் ஆக்சுவலா லிட்ரலா நாட் இந்த லக்ஷணையா அந்த பெண்ணு போலங்கிற மாதிரி இங்க சொல்றார் ஆனா அது எப்படின்னா லிட்ரலாவே அவ வந்து இப்ப சமுத்திரத்தை நோக்கிதானே நதிங்கிறது போகிறது அப்போ அம்பு தேகே அஹ் அஹ் சமுத்திரத்தினுடைய ஒரு அபிசாரிக்கை பெண்ணு போல இருக்கும் அந்த யமுனையை சோ இங்க யமுனாங்கிற பேரே எங்கேயும் வரல மலர்ந்த பூக்களை அஹ் தாரகை போல் வைத்துக் கொண்டிருக்கும் உருவம் கொண்டவளை அஹ் சாரத சரத்காலத்து இரவு நேரம் அப்படியே ஒரு உருவெடுத்து வந்தாற்போல் இருக்கும் அவளை அந்த அம்பு நிதேகே சமுத்திரத்தினுடைய அபிசாரிகா பிரியை பிரியை போல இருக்கும் அதாவது அவளை நோ அந்த சமுத்திரத்தை நோக்கி செல்லக்கூடிய பிரியை அஹ் போல் பிரியையாக இருக்கும் அவளை நேரடியா சொல்லிடுறாரு துவரிதம் சீக்கிரமாக சத்திய சமீகிதா வசுதேவரானவர் தரிதும் ஐகத அதை தாண்டறதுக்கு அவர் ஆசைப்பட்டார் சீக்கிரமா தாண்டிடுணும்னு அவருக்கு வந்து வந்துருச்சு ஏன்னா நம்ம போனவே நம் போன ஒரு தடயமே இருக்க கூடாது இல்லையோ போனது வந்தது அப்படிங்கிறார் இங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல சொல்ல போறாரு போயிட்டு வர்ற வரைக்கும் அவ வந்து வழி விட்டு நின்றுட்டு இருந்தாளா யமுனை அந்த இடத்துல சீக்கிரமா அவருக்கு வந்து தாண்டணும்னு ஆசைப்பட்டார் அண்ட் அவர் நினைச்ச மாத்திரத்துல அவருடைய ஆசை அங்க சால்வ் ஆகும் அதனால்தான் அவர் வசுதேவருக்கு வந்து சத்தியசமயிதகான்னு பேரு இந்த இடத்துல சரியா ஆஹ் இந்த இடத்துல அத்த சமுத்திரம் உத்திஷிய கமனாத் யமுனா ஏவ அபிசாரிகா இது அத்தியவசியத்தை அந்த இடத்துல வந்து அபிசாரிக்கானு வந்து உங்களுக்கு உபமானத்தை மாத்திரம் போட்டிருக்கார் யமுனாங்கிற பதம் போடாததுனால இங்க வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து அது அஹ் இதுவாயிடுத்து ரூபகம் தான் அந்த இடத்துல உம் ஆஹ் சமுத்திரத்தை நோக்கி செல்லுகிறாளுங்க கருத்துனால இது வந்து சாதாரண அபிசாரிகாவா இருக்காது யமுனை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அஹ் விகச்ச கைரவ தாரகிதா கிருதி தனுமதி மிவஷாரத யாமினிம் தவரிதம் அம்புனிதே ரபிசாரிகாம் தரித்தும் ஐஹத சத்திய சமீகிதா அடுத்தது பவதி கிமி பவிஷியதி வா கி இத்யனவதீர் அனவதாரித சௌரி விஹாரயா சகிதையா இவ விரோச்சகன்யா விதுத வீச்சிகரம் கில விவ்யத விவ்யதே அவ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாளாம் விவ்யதே ரொம்ப மன கஷ்டத்தோட இருந்தாளாம் யமுனை விதுத வீச்சிகரம் கையை தூக்கிண்டு ஐயோ என்ன பண்ண போறேன்னு இப்படி பெசைவாளோ இல்லையோ இந்த கையங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு இட் இஸ் அன் இண்டிகேஷன் டு ஷோ தன்னுடைய ஒரு ஒரு அந்த ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் காமிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆக்ஷன் அது அந்த கையங்கிறது இங்க யமுனைக்கு கை ஏது யமுனையினுடைய கை வந்து வீச்சி அத அலைகள் அந்த அலைகள் வந்து விதுதம் விதுதானா இப்ப அசைக்கப்படுகிறது அந்த அலைகள் வந்து மேல மேல வர்றதோ இல்லையோ மேல மேல பொழுது உங்களுக்கு அது வந்து இன்னும் அஹ் கையை தூக்கி தூக்கி ஐயோ நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து கவலைப்படுற மாதிரி இருந்துதான் பாக்குறதுக்கு அந்த அலைகள் மேல போகும் பொழுது என்னன்னு கவலைப்படுறா இவன் பயந்தார் போல் இருந்தா சகிதாயா இவ என்ன பயம் அவளுக்கு பவதி கிம் அஹ் கிம் வா பதி பவதி கிண்ணு என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது இது அனவதாரித சௌரி விகாரையா அவளுக்கு வந்து புரியலையா சௌரி பகவானுடைய ஒரு விகாரம் விளையாட்டு பகவானுடைய சரித்திரம் அதாவது கம்சனுடைய சரித்திரத்தை நினைச்சுட்டு இவ வந்து பயப்படுறா இல்ல கம்சனுக்கு என்ன ஆக போறதோன்னு பயப்படலாம் இல்ல இப்போ இங்க மாட்டுக்கு கிளம்பி வந்துட்டார் இப்ப என்ன நடக்கிறது வசுதேவர் வந்து நிக்கிறாரே நமக்கு முன்னாடி இனிமே என்ன நடக்க போறது இவர் கொண்டு போய் குழந்தை அங்க விட்டுட்டாருன்னா அடுத்தது கம்சன் என்ன பண்ண போறானோ அப்படிங்கிற பயமா அவளுக்கு ஷௌரி அதாவது கண்ணனுடைய விளையாட்டுனுடைய ஒரு விஷயம் இன்னதுன்னு அவருக்கு புரியல அவளுக்கு யமுனைக்கு அஹ் அவனோடது வந்து தனக்கே தன் மாயினுடைய எல்ல தெரியலைங்கிற ரெண்டாவது ஸ்கந்தத்துல எடுத்து பார்த்தோம்னா யாருக்கு தன்னுடைய மாயையினுடைய எல்லையே தெரியலையோ அப்பேற்பட்ட பகவான் வர்ணிக்கிறார் அஹ் பாகவதத்துல அது மாதிரி சௌரி அப்போ யமுனைக்கு எங்க இருந்து தெரிய போறது அந்த அவனுடைய விளையாட்டு லீல எவ்வளவு தூரம் எம்மாத்திரம்ங்கிறது அவளுக்கு எங்க இருந்து தெரிய போறது அதனால ஒரு சாதாரண ஒரு பெண்ணு போல ஐயோ இந்த மாதிரி வந்து நிக்கிறாரே நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த கையை பெசஞ்சுட்டு ஒதறிட்டு சில பேர் பண்ணுவாளோ இல்லையோ அந்த மாதிரி இங்க அலைகளை ஒதறாளாம் மேல அப்படி விடுறது பாக்குறதுக்கு கையை உதர்ற மாதிரி இருக்கு இங்க விதுதானா அசைக்கிறதுன்னு அர்த்தம் அது என்ன அந்த ஆசைப்பது துனோத்து துனோது து துனோத்து துவந்தம்னு ஸ்துலித்த தலிதேந்தி வர்வனம் கனஸ்திக்தஸ் லக்ஷணம் நிகரும்பம் தவசிவே சௌந்தரல துனோது துணோத்து துவந்தம் அப்படியே விளக்குறதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல இங்க விதுனதி விது விதுனோத்தின்னா ஒதர்றதுன்னு அர்த்தம் ஓதறி தள்ளிடும் நம்மள்ட்ட கேட்டுக்கிறோம் நம்மளுடைய இது எல்லாத்தையும் அஜ்ஞானத்தை அப்படியே போக்கிடேன் அப்படின்னு கேட்டுக்கிறோம்ல இங்க அவ கை இங்க வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் பயம் அதனால அவ உதர்றா கிம்னு பவதி என்ன நடக்கிறது கிம்வா வா என்னதான் நடக்க போறதோ இது என்று சகிதையா பயத்துடன் கூடினவள் போல் சௌரி விகாரையா ஏன் அவளுக்கு பயம் அவளுக்கு வந்து பகவானுடைய அவளால புரிஞ்சுக்க முடியல எதுக்காக நந்தகோப குலத்துக்கு இப்ப கிளம்புறாரு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரியல அப்படிப்பட்ட விரோச்சன கன்யையா விரோச்சனகா சூரியன் சூரியனுடைய பெண்ணினால்

அஹ் சகிதையா இவங்கரிச்சு அவள் அவளுடைய ஒரு அஹ் அந்த கிரியைய சொல்றது ஆஹ் அல்லது அவளுடைய ரூபம் ஸ்வரூபத்தை எடுத்துக்கலாம் அந்த இடத்துல கனதம பரிபாக மலீமசைஹி குருபிஹி ஊர்மிகணைஹி அனுபப்ளுதா அதிததார தினாதிபதே சுதாம் அனக யோகமனா இவ சம்ஸிருதி அஹ் அவர் எப்படி தாண்டினாருங்கிறது இங்க சொல்றார் அது சம்புராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல வந்து அசோகவனத்துல இறங்கின ஆஞ்சநேயர் ஒரு மோகம் எனும் ஒரு சம்சாரத்தை எப்படி தாண்டுவாரோ அது போல அந்த அசோகவனத்துல வந்து சீத்தையை தேடி தன்னுடைய சீத்தையை கண்டுபிடித்தார் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார் அந்த ஒரு ஸ்லோகம் ஆஹ் அது போல இங்க வந்து ஒரு அஹ் ரெஃபரன்ஸ் எப்படின்னா சம்ஸ்கிருத்தும் அதிததார அனக யோகமனாக அனக ஒரு அகம் அகத்திற்கு அனகங்கரட்சி அகம் இல்லாத பாபம் இல்லாத யோகம்னு எடுத்துக்கூடாது இந்த இடத்துல வந்து எப்படி எடுத்துக்கணும்னா ஆஹ் பாபத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பாபத்தை அழிக்கும் யோகத்தில் மனதை செலுத்தியவராக இருக்கும் ஒரு யோகி எவ்வாறு சம்ஸ்கிருதி சம்சாரத்தை அதிததார தாண்டுவாரோ அது போல இங்க அனக யோகமான அப்படியே தன்னுடைய மனசு வந்து அந்த ஏகாகிர சித்தத்தோட இருந்தது வசுதேவருக்கு நம்ம இந்த இடத்தை தாண்டியே தீரணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த பயத்தை எல்லாம் நம்ம வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம் இல்லையா ஒரு அசட்டு தைரியம் வந்துரும் படார்னு நம்ம வந்து ஒரு அந்த அந்த அட்ரினலின் ரஷ்ங்கிற இப்பெல்லாம் அந்த அட்ரினலின் ரஷ்ல சம்டைம்ஸ் யூ டூ திங்ஸ் விச் ஹைண்ட் சைட் யோ இதை நான் தாண்டினேனா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் வரும் அந்த மாதிரி இங்க வந்து இவருக்கு என்ன ஒரு அட்ஜெக்டிவ் போடுறாருன்னா அனக யோக அப்படிங்கிறார் அனக யோகமனா ஒரு யோகியனுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனதை கொண்டவரான வசுதேவர் அந்த வசுதேவர் தினாதிபதேகே சுதாம் அதிததார தினாதிபதேகே தினத்துக்கு நாள் பொழுதுக்கு அதிபதியாக இருக்கும் சூரியனுடைய பெண்ணான யமுனையை தாண்டினார் அதுல நடுல என்னன்னாசைஹி குருபிகி ஊர்மி கணைஹி அனுபப்ளதகிறார் உபப்ளவகான தடங்கள்ன்னு அர்த்தம் அவளோ விதுத வீச்சிகரம் முந்தின ஸ்லோகத்துல அப்படியே கையை தூக்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அலைகள் பாயறது அந்த யமுனையில அந்த அலைகள் வந்து இவருக்கு ஒரு தடையாவே இல்ல உபப்ளவம்னு ஆபஸ்டிக்கல் விக்னம் அனுபப்ளதா விக்னம் அடையாதவராக இருந்து கொண்டு அதனால் முட்டாத அது அவைகள்லாம் அவரை வந்து முட முட்டல்ல

நல்ல கனமா இருக்குன்னு எடுத்துக்கலாம் அல்லது இப்போ ரொம்ப இப்போ ஹைட்டா இருக்கிறது உன்னதமாக இருக்கக்கூடிய அந்த அலைகள் அலைகளின் வரிசை அதுக்கப்புறம் அந்த அலைகள் மேலும் எப்படி இருக்குன்னா கன தமஃப் பரிபாக மலி ரொம்ப காட அந்தகாரம் இருப்பதனால் அந்த அந்தகாரமே பரிபாக அதுவே பரிணாமம் அடைந்து எங்க பார்த்தாலும் அப்படியே அழு இருக்கிற மாதிரி இருக்கும் அலைகள் எடுத்துட்டோம்னா நுரைகள் தான் அந்த அந்த பகுதியை பார்த்தோம்னா நொறையா இருக்கும் எத்தனை கண்ணங்கரையில் உங்களுக்கு வந்து ஜலம் இருந்துட்டு போட்டோமே அந்த மேல வரும் நுரை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும் அந்த இடத்துல ஆனா இங்க வந்து இருப்பினுடைய மாறுதலாக அந்த அலைகள் இருக்கான் அதனால அலைகள் பார்ப்பதற்கு அழுக்காக இருக்கான் அப்படிப்பட்ட பெரிய அலைகளினாலும் அலைகளினால் தடுக்கப்படாதவராக பரிபாக நல்ல கும் இருட்டு அந்த இருட்டுனுடைய காட அந்தகாரத்தினுடைய பரிபாக்கம் மாறுதல்கள் போல ஆஹ் இருக்கும் அழுக்கான மலிமசைகி அதாவது அதனுடைய இயற்கையான கலர் அங்க இருக்கு பிளஸ் இருட்டு நேரம் எல்லாமா சேர்ந்து அந்த அலையே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழுக்கா இருக்கிற மாதிரி இருந்தது குருபிகி ஊர்மிகனேகி பெரிய அலைகளினுடைய ஒரு கூட்டங்களினால் அனுபப்ளுதா தடுக்கப்படாதவராக அனக யோகமனாக ஒருங்கிணைத்த மனதை கொண்டவராக இருக்கும் அந்த வசுதேவர் தினாதிபதேக சுதாம் அதித்ததார இந்த சூரியனுடைய பெண்ணான யமுனையை தாண்டினார் அச்சா எது போல இங்க அனக யோகமனாக ஒரு அஹ் அந்த இதுக்கு அதாவது அக பாபம் பாபத்திற்கு மாறுதலாக விரோதமாக இருக்கக்கூடிய யோக யோக நிலை அதுக்கு ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் இதுல கொடுத்துருக்காரா உம் அதாவது அந்த கர்மாவனுடைய ஆஹ் இது அழிக்கிறது ஞானாக்னிகி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே அப்படின்னுட்டு இருக்கு இல்லையா அஹ் இதுல கீதையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஞானாக்னிகி ஞானம் எனும் அக்னியானது சர்வ கர்மானி எல்லா கர்மாக்களையும் பஸ்மசாத் குருத்தே வந்த உடனே அது அக்னி மாதிரி எல்லா எல்லாத்தினுடைய கர்மாக்களையும் அது வந்து போக்குகிறது அதனால இந்த இடத்துல ஒரு யோகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனதை கொண்டவருங்கும் பொழுது ஒரு யோகிக்கு அவருக்கு ஏற்பட்ட ஆர் ஆத்ம ஜானத்தினால அக பாபமானது அனக அதாவது பாபமானது அழிந்து விட்டது பாபம் அழிந்து யோக நிலையில் நிலை பெற்று இருக்கக்கூடிய ஒருவன் எதனாலையும் தடுக்கப்பட மாட்டார் எதனால கனதம பரிபாக மலிவசை அப்படியே காட தமோ குணத்தினுடைய ஒரு பரிபாகமாக இருக்கும் தமோ குணத்தினுடைய பல விஷயங்கள்னால இவர் தொடப்படாத இருப்பார் இந்த யோகிங்கிறவர் குருவி அந்த அந்த தமோ குணத்தினுடைய ஒரு ஒரு இது இருக்கே அழுக்கு இருக்கே இன்ஃபுளுஸ் இருக்கே அது வந்து ரொம்ப இன்ஃபுளுஸ் அது வந்து ஊர்மி ஊர்மிகணேகிங்கிற அந்த தமஸ் தமோ குணத்தினுடைய பரிபாக்கம் பரிபாக்கத்தினால அழுக்காக இருக்கக்கூடிய குருபிகி ரொம்ப பெருத்து இருக்கக்கூடிய ஊர்மி ஊர்மி ஊர்மிகணங்கிறதுக்கு இங்க போடுற அசனா அசனாயா பிபாசா ஷோக மோக ஜரா மரணம் அப்படிங்கிற ஆறு விதமான ஊர்மி நிகரகிங்க இந்த ஆறு விதமான ஊர்மி அலைகள் நமக்கு துக்கம் எது நம்மள வந்து இந்த சம்சாரத்துல புடிச்சு உக்காத்தி வைக்கிறதுன்னா அது வந்து இந்த ஆறு விதமான விஷயங்கள் தான் நம்மளை பிடிச்சி உக்காத்தி வைக்கிறது ஷட்ரிப்புன்னு ஒரு கூட்டம் இருக்கு இது வந்து என்னன்னா அந்த தமோ குணத்தினுடைய பரிணாமங்கள் தான் இந்த அசனாயாங்கிறது வந்து இது பசி பிபாசா நமக்கு தாகம் சோகம் அதுக்கப்புறம் மோகம் கன்ஃபியூஷன் ஜரா மூப்பு மரணம் இறப்பு இந்த ஆறு விதமான கணங்கள் இருக்கே இவைகள் வந்து நல்ல ஒரு தமோ குணத்தினுடைய பரிபாக்கங்களாக இருக்கு அதனால அந்த தமோ குணத்தினுடைய பரிபாக்கங்களான இந்த பிபாசா முதலியவைகள்னால அனுபப்ளுதா தடுக்கப்படாதவராக இருக்கக்கூடிய ஒரு யோகி தான் சம்ஸிருத்தின் அதிததார சம்சாரத்தை தாண்டுகிறார் இதனால வந்து ஒரு சோகம் வந்துருத்தும் மோகம் வந்துருத்தும்னு அப்படியே வந்து அமைங்க உட்கார்ந்துச்சான்னா அவனால வந்து சம்சாரத்தை தாண்ட முடியாது ஆஹ் ரகுவம்சத்துல இந்த ஸ்லோகம் பிரபுத்தும் உபலப்தாயாம் தஸ்யா சம்பாத்தி தர்சனாது மாருதி சாகரம் தீர்ணகா சம்சாரம் நிர்மமா கரெக்ட் இதே வந்து அஹ் சுந்தரகாண்டத்துல வந்து ஒரு அசோகவனத்துல தேடினாருங்கிறது வரும் அந்த கான்டெக்ட்ல அவர் யூஸ் பண்ணிருப்பார் காளிதாசன் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து சாகரத்தை தாண்ட அஹ் இடத்துல சொல்லியிருக்கார் சாகரம் தீர்ணஹ சம்சாரம் இவ நிர்மமாக மமத்துவம் இல்லாத ஒருவன் மமத்துவம் எப்படி வரும் பசி தூக்கம் தாகம் இந்த சோகம் இதெல்லாம் என்னை சேர்ந்தது போய்விட்டதேங்கிறதுனால ஒரு சோகம் ஏற்படும் என் உடம்புக்கு எனக்கு பசிக்கிறது இந்த இந்த பயத்துக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி நம்ம ஒரு ஒருத்தருமே சொல்றோமா இல்லையே அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பரிபக்குவம் இல்லையே ஆனா இதெல்லாம் வந்து நம்மள இந்த ஒரு மமத்துவத்தை கொடுத்துடுறது நமக்கு நிர்மமாக மமத்துவம் இல்லையே எனில் இதனால் தடுக்கப்படாத ஒரு

மலிமசைகி மலினமாக இருக்கும் ரொம்ப பெருத்த இந்த ஊர்மி கணேகி எததெல்லாம் நம்மள புடிச்சு இந்த சம்சாரத்துல உட்காத்தி வைக்குமோ அந்த ஊர்மி கணேகி அந்த அலைகளினுடைய வரிசை அதாவது பிபாசா ஜரா மரணம் இந்த ஆறு விதமான விஷயங்கள்னால அனுபப்ளுதகா உபப்ளவம் தடுக்கப்படுறது அனுபப்ளுதகா தடுக்கப்படாமல் இருக்கும் அவர் அதாவது அது மேல பற்றுதலே இல்லாமல் சம்ஸ்கிருதி

ஒரு பெரிய ஐராவதமே உள்ள அமுக்கி விடுவோம் அதாவது தானா வந்து இப்ப இந்த யமுனையனுடைய டெப்த பத்தி சொல்றச்சே ரொம்ப விடு ஒரு யானை உள்ள தான் போச்சுன்னா அது தானே முழுகிடுமா ஸ்வயம் மஜ்ஜனி ஸ்வயம் அமர்த்திய மதாவல மஜ்ஜனி ஸ்வயம் தானாகவே அமர்த்திய மர்த்தியம்னா டு திஸ் இல்லையா மரணம் யுக்தாக அமர்த்தியாக அமர்த்தியங்கறை தேவர்கள் தேவர்களினுடைய மதாவல யானை அந்த யானையை மஜ்ஜனி யானையை முழுகடிக்க வைக்கும் அளவுக்கு அந்த யமுனைக்கு வந்து ஒரு டெப்த் இருக்கான் காம்பீரியம் இருக்கான் அப்போ அது அதுலயும் ஸ்வயம்ங்கிறது போடுற அந்த கொண்டு போய் நம்ம வந்து மஜ்ஜனியில போய் சேர்த்துக்கணும் அத அதாவல மதாவலகாங்கிறதுக்கு ஐராவதா தேகே தேவகஜஸ்யான்னு போட்டிருக்காரு மதாவலங்கிற வேர்டு எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல உம் மதாபலன் இருக்கலாம் தெரியல எங்க இருந்து இவர் இந்த வார்த்தை தெரியல அமர்த்திய மதாவலன் தான் இருக்கு உம் சரி மதாவலன்னா யானைன்னு எடுத்துக்கணும் உம் மத ரொம்ப பலசாலியாக இருக்கும் ஒரு ஜ அப்படின்னு எடுத்துட்டுுவலி மதாவலங்கிற வேர்டுக்கு நமக்கு வந்து கோஷத்துலயோ இதுலயோ அர்த்தம் தெரியலன்னா கான்டெக்சுவலா வச்சுட்டு பிளஸ் இவரோட இந்த ஆஹ் சொல்றது வந்து ஐராவதம் அப்படின்னு சொல்றார் தேவகஜம்னு அதனால மதாவலங்கிறது கஜமா இருக்கணும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது மீனிங் இருக்கலாம் அதுக்கு தெரியல சோ அமர்த்திய மதாவல மஜ்ஜனி ஸ்வயம் தானாகவே அந்த தேவ கஜமான ஐராவதம் வந்ததுன்னா அது தானாகவே மூழ்கி விடுமா அவ்வளவு ஆழமாக இருக்கக்கூடிய அந்த யமுனை இப்ப என்ன எடுத்தா யமுனா யதுபதேகே துவரிதம் எதா பிரதிபத்தேகே இந்த வசுதேவர் வந்து துவரிதம் சீக்கிரமாக எதா போகறதுக்கும் வருகின்றவரான அந்த வசுதேவருக்கும் சமர்ப்பித பதத்தி அவருக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்தவளாக இந்த நதி என்னான்னு அப்படியே கால்நடையா தாண்ட முடியற மாதிரி ஆயிட்டாளாம் ஒரு பெரிய வந்து திக் கஜத்தையே முழுகடிக்க கூடிய யமுனையினுடைய ஆழம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தன் அப்படியே கம்ப்ளீட்டா அவ மாத்தின்ட்டா எப்படி மாத்தின் இருக்கா சரண லங்கிய ஜலா கால்நடையினால தாண்ட தகுந்ததாக இருக்கக்கூடிய ஜலம் கொண்டவளாக பிரவாகம் கொண்டவளாக சமஜாயத்தை ஆகிவிட்டாள் ஏன்னா அவருக்கு வழி கொடுக்கணுமே அவரோ சீக்கிரமா போகணுங்கிற அவர் வந்து போட்டுக்காக வெயிட் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையோ அதனால எதகா பிரதி எதாச்ச துவரிதம் சீக்கிரமாக எதா போயிட்டு வரக்கூடியவராக எதன்கட்சதி சோ கச்சன் அஹ் அதனுடைய சத்ருபத்தி தந்த அஹ் ஷஷ்டி விபக்தியில இருக்கு எதா யதுபத்தே பிரதியத்தக திரும்பி வரக்கூடியவரான எதுபதேகே எதுபதியான வசுதேவர் அவருக்கு சமர்ப்பித்த பத்திகி மார்க்கத்தை அழித்தவளாக இருந்து கொண்டு இவள் என்ன பண்ணான்னா அப்படியே ஒரு ஸ்வயம் தானாகவே ஐராவதம் முதலிய எல்லாம் அப்படியே முழுகடிக்க கூடிய முழுகிவிட முழு முழுகும் சாமர்த்தியமுடையவளாக இருப்பவள் அவள் சரணலங்கிய ஜலா வெறும்னு ஒரு கால்நடையா தாண்ட மாதிரி இருக்கக்கூடிய பிரவாகத்தை கொண்டவளாக இந்த மாதிரி வழிய கொடுத்தா அவருக்கு இல்லைன்னா அவர் எப்படி தாண்டுவார் அப்படின்னு எதுபதே யமுனா துவரிதம் யதா பிரதிய சமர்ப்பித பத்ததி ஸ்வயம் அமர்த்திய மதாவல மஜ்ஜனி சரணலங்கிய ஜலா சமஜாயத அடுத்தது ரொம்ப ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவர் மைண்ட்ல அஜனி பிருஷம் உன்னதா ரவி சுதா சேஷிதா அதிருரோக பதம் கிமசௌ ஹரேஹே பிரதியயோ பிரதியையதிவா பிதரம் கிரி பச்சிமத்தகா இவர் வந்து கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கார் பச்சிமத்தகா பின்னாடி கிழக்குன்னு இல்லாத கூட உங்களுக்கு வந்து இவர் நேர பார்த்துட்டு போகிறார் புறதா ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னா ஸ்தல சேஷிதா ரவிசுதா இந்த சூரியனுடைய பெண்ணான யமுனைக்கு என்ன ஆயிடுத்துன்னா அவன் வந்து இவர் போக போக அந்த ஜலம் எப்படி பின்னாடி போகணுமோ இல்லையோ இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஒரு கார்ட்டூன்ல பாக்குறச்சி அவர் வசுதேவர் இப்படி நகர்ந்து போகும் பொழுது அவருக்கு முன்னாடி இங்க ஸ்தலமா இருக்கு அதாவது வெறும் கட்டாந்தரையா இருக்கு அந்த கட்டாந்தரையா இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய ஜலம் எங்க போயிருக்கணும் இங்க பின்னாடி போயிருக்கணும் அவருக்கு பின்னாடி அங்க உன்னதமா இருக்கணும் அவர் போக போக இது அப்படியே இட் சுட் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் அந்த ஒரு அனிமேஷனை மைண்ட்ல நம்ம வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்லோகம் புரிஞ்சிடும் இப்ப என்ன எடுத்து இவர் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறார் முன்னாடி பூரா கட்டாந்தரையா இருக்கு ஸ்தல சேஷிதா புரதா முன் முன்பகுதியில் ஸ்தல சேஷிதா வெறும்ன ஸ்தலம் மாத்திரம் சேஷம் சேஷமாக ஆக்கப்பட்டவள் ஸ்தலம் மாத்திரம் மீதம் உடையவளாக ஆக்கப்பட்டவள் யமுனை ஏனென்றால் பஷிம பின்னாடி பின்னாடி பஷிம்கறிச்சு பின்பகுதின்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ வெஸ்டர்ன் ரீஜன்ல பஷ்டிமத்தகா பிரிஷம் உன்னதா அஜனி மிகவும் உயர்ந்தவளாக ஆனாள் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த அந்த பிக்சர் மைண்ட்ல ஆனா இங்க வந்து இவர் எப்படி எதற்காக அவ இப்படி ஆனா அப்படிங்கறத வந்து பண்றாரு பண்றாருங்க சந்தேகம் சசந்தேகம் அதிரோஹ பதம் கிம் அசௌ ஹரேகே பிரதிவா பிதரம் கிரம் என்ன ஹரியனுடைய பதமான ஹரேஹே பதம் ஆகாஷம் கிம் அசௌ அதிருரோக இவருடைய ஸ்தானத்துக்கு போய் அவ பாக்கணும்னு ஆசைப்பட்டாளா அதாவது ஹரியனுடைய ஸ்தானமான ஆகாசம் விஷ்ணுனுடைய ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்கு இவர்கள் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இந்த மாதிரி அவ மேல போனாளா ஆகாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாமே அப்படிங்கிற மாதிரி சோ ஹரி அவர் எங்கே இருந்து வந்திருக்கார் விஷ்ணுவோ இல்லையோ அதனால அவருடைய அஹ் தத் விஷ்ணு பரம்ப ஆகாசம் வந்து இந்த நீங்க வந்து சம்ஸ்கிருத போதினி செகண்ட் படிச்சிருந்தேன்னா அதுல வந்து ஆகாஷகான்னு ஒரு லெசன் இருக்கு அதுல வந்து வரும் அந்த ஆகாசமானது விஷ்ணுவனுடைய பதம்னு வரும் அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகாசமானது விஷ்ணுவனுடைய இருப்பிடம் சோ ஹரேஹே பதம் கிமசோ அதிருரோக இவ வந்து ஹரியனுடைய ஸ்தானத்திற்கு இவ போனால அவர் தான் இறங்கி வந்துட்டாரே அங்க போய் நம்ம உட்கார்ந்துக்கலான்னு இவளுக்கு தோணித்தா அல்லது எதிவா பிதரம் கிரிம் பிரதி அப்பா வீடு ஆனா இருக்கக்கூடிய அந்த கலிந்த பர்வதத்துக்கே திரும்பி போயிட்டாள எங்க தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமோ அந்த உற்பத்தி ஸ்தானமான பர்வதத்துக்கே அவ போயிட்டாளா அப்படின்னு இவர் வந்து இங்கயா சந்தேகப்பட்டு கேக்குறார் அது மாத்திரமில்ல இங்க வியாக்கியாதா வந்து எப்படி சொல்றாருன்னா பிரதியோன்னு திரும்பி போனா ஆஹ் ரொம்ப அழகா ஒரு ஒரு விஷயம் இங்க சொல்றார் இங்க வந்து அத்த உத்ஷா துவயம் ரெண்டு உத்ரேக்ஷா இருக்குங்கிற சந்தேகமா சொல்லாத உத்ரேக்ஷான் சஸ்தானம் உத்ரேக்ஷியதே அசௌ யமுனா ஹரேஹே பதம் ஆகாஷம் அதிருரோக அதை ஏறிபாளா அவ அவயிட்டாளா ரைட்டா அது ஒண்ணு அடுத்தது பிதரம் கிரிம் கலிந்த பர்வத்தம் பிரதி அயோ கலிந்த பர்வதத்துக்கு திரும்பி போயிட்டாளா ஏன்னா என்ன பஷாதிய முதல்ல உத்ரேக்ஷா முன்னாடி வந்து ஸ்தலமா இருக்கிறதுனால அவ வந்து வெறும்ன கலிந்த பருவதத்து மேல அவ ஏறி இருக்காளாங்கிற மாதிரி தோன்றது பின்னாடி வந்து ஜலமா இருக்கிறதுனால ஆகாசம் வரையில் அவ போயிட்டாளாங்கிற மாதிரி நம்ம உத்ரேக்ஷ பண்றோம் முன்னாடி எல்லாம் ஸ்தலமா இருக்கிறதுனால இமேஜின் ஜஸ்ட் விட்ரான் ஹர் வாட்டர்ஸ் தன்னுடைய ஜலங்கள் எல்லாத்தையும் தன்னுள்ளே இழுத்துக்கொண்டு அவ வந்து அப்பா வீட்டுக்கு போயிட்டா

நதியை நம்ம வந்து என்ன சொன்னோம் சமுத்திரங்களுக்கு பத்னியா சொல்றோம் எல்லா நதியையும் அம்புனிதேக அபிசாரிக்கான்னோம் இவளுக்கு வந்து அந்த சாகரத்து மேல ரொம்ப ஆசை இவதான் அந்த சமுத்திரத்தை நோக்கி போகிறவளா இருக்கா அந்த சமுத்திரம் இவள் பேர்ல வந்து ஒன்னும் பெரிய வந்து ஒரு ஒரு அபிமானம் இல்ல அவருக்கு ஏன்னா கங்கையும் யமுனையும் கம்பேர் பண்றச்சு பெடிகிரி வேற இல்லையா ஏன்னா கங்கைக்கு வந்து வசந்த பெடிகிரி அவ வந்து ஆகாசத்துலயே இருக்கிறவ அதனால அவளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஹையர் ஸ்டேட்டஸ் அதனால சமுத்திரத்துக்கு வந்து ஆகாசத்து அந்த ஆகாச கங்கை இருக்கக்கூடிய அந்த கங்கை மேலதான் ரொம்ப அவனுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி இவ ஈர்ஷேல திரும்பி தன்னுடைய பிறந்தாத்துக்கு போற மாதிரி இருக்கான் க ககன பிரவாக குண உத்கர்ஷேன ஆகாசத்துல அவ வந்து இதுல இருக்கிறதுனால ஏன்னா விஷ்ணுவனுடைய பாதத்துல இருந்து தானே அவன் வந்திருக்கா இல்லையா விஷ்ணுவனுடைய கார்த்தால கூட பாகவதத்துல பார்த்தோம் தீர்த்தபதணம் அப்படின்னுட்டு ஏன் அவருக்கு விஷ்ணுவுக்கு வந்து தீர்த்தபதாங்கிறதுக்கு சொன்னேன் கங்கை வந்து அவருடைய காலில இருந்து வழிகிறவங்கிறதுனால பெரிய ஸ்டேட்டஸ்ல மூணு தேவதைகளும் அங்க அவர் அவர்களுடைய ஸ்பர்ஷம் கங்கைக்கு இருக்கு யமுனைக்கு அந்த ஒரு ஒரு இது சொல்லிக்க முடியாதோ இல்லையோ பெருமை இல்லையோ இல்லையோ எப்படி மூணு பேரும் ஆஹ் இவர் வந்து பிரம்மாண்டத்தை கிழிச்சிண்டு போகிறச்சேன் அங்க சத்தியலோகம் வரைக்கும் போகும் பொழுது பிரம்மா தன்னுடைய கமண்டலூல இருக்கக்கூடிய ஜலத்தை வச்சுண்டு அவருக்கு பாத பூஜை பண்ணார் அதனால பிரம்மாவனுடைய ஸ்பர்ஷமும் இருக்கு பகவானுடைய ஸ்பர்ஷமும் இருக்கு நேர வந்து யார தலையில விழுந்தா ஈஸ்வரன் தலையில விழுந்தா பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்பர்ஷமும் இருக்கு அதனால மூணு பேர் மும்மூர்த்திகளுடைய ஒரு ஸ்பர்ஷம் கொண்ட கங்கைய வந்து அஹ் ரசிப்பாரா இல்ல யமுனைய ரசிப்பாராங்கிற மாதிரி அவளுக்கு தோணி அவன் வந்து என் கணவனுக்கு வந்து என் பேருல ஆசை இல்லைப்பா சபத்னியா இருக்கக்கூடிய அவளுக்கு தான் ரொம்ப அவர் வந்து ஸ்டேட்டஸ் கொடுக்குறாருங்கிறதுனால இவர் தன் பிறந்தாத்துக்கு போயிட்டாரோ அப்படின்னு ஒரு வெங்கயார்த்தத்தை எடுக்கிறாரான் இங்க ஆஹ் பெரிய ஒரு இது உம் பித்தரம் ஆ ச சபத்னி உத்கர்ஷ அசகிஷ்ணுதா அததான் சொல்லுற பொ புருத்துக்க முடியலன்னு சொல்லி அவ வந்து சொல்றான் அஜனி பஷ்டிமத்தோ பிருஷம் அதிருரோக பதம் கிம் அசௌ ஹரேஹே தத் விஷ்ணு பரமம் பதம்ங்கிறது அந்த ஆகாசத்தை பத்தி தான் சொல்றது உம் இது வந்து அந்த வியங்கியமா இருக்கக்கூடியது ஈர்ஷிய விபிரலம்பம் இதுல ஆஹ் நம்ம அது என்னம்மா அந்த ஸ்லோகம் உம் சாம்பவோராஹிங்கிற இடத்துல வருமே அது மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கணும் அஜனி பச்சிமதோ உன்னதா ரவிசுதா புரத ஸ்தலசேஷிதா அதிருஹோ அதிருரோஹ பதம் கிம் அசோ ஹரேஹே பிரதியையோ எதிவா பித்தரம் வந்தே விரந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం